வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். இந்த வருட தீபாவளியில் நோன்பு எடுப்பதில் எல்லோருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். கேதார கௌரி விரதம் இருப்பவர்கள் அக்டோபர் 24ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை இருப்பதா, அல்லது அக்டோபர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருப்பதா என்று, அதற்கான தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போயிடும். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அக்டோபர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 5:12 மணிக்கு அமாவாசை பிறக்கிறது. அக்டோபர் 24ஆம் தேதி நோன்பு எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 6:15 7:15 கலசம் நிறுத்தி கேதார கௌரி நோன்பு விரதத்தை எடுக்கலாம். திங்கட்கிழமை அன்றே உங்களுடைய தீபாவளி நோன்பை தாராளமாக கடைபிடிக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. அக்டோபர் 24ஆம் தேதி நோன்பு எடுக்க விருப்பமில்லை என்னும் பட்சத்தில் அன்று நோன்பு எடுக்காமல் விட்டுவிடலாம். அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. மறுநாள் அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7:15 8:15 நீங்கள் கலசம் நிறுத்தி நோன்பு எடுத்துக்கொள்ளலாம். அக்டோபர் 25ஆம் தேதி காலை பெரும்பாலும் எல்லா கோயில்களும் காலை 10 மணி வரை திறந்திருக்கும். 10 மணிக்குள் நோன்பு எடுத்து வீட்டில் பூஜை செய்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்திருக்க வேண்டும். அக்டோபர் 25 காலை 10 மணிக்கு மேல் வீட்டில் இருப்பவர்கள் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அக்டோபர் 25ஆம் தேதி கேதார் கௌதி விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல அன்றைய அமாவாசை விரதம் இருப்பவர்கள் முன்னோருக்கு வழிபாடு செய்து திதி தரப்பணம் கொடுப்பவர்களும் காலை 10 மணிக்குள் எல்லா பூஜையும் முடித்து சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடித்துவிட வேண்டும். எப்பொழுது நோன்பை எடுத்தாலும் சரி, நம்பிக்கையோடும் மன திருப்தியோடும் நிறைவாக பிரார்த்தனை செய்து கொள்பவர்களுக்கு கட்டாயம் முழு பலன் நிச்சயம் கிடைக்கும். அதே போல அக்டோபர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கிரகண நேரம் மாலை 5:10 5:45 வரை இருக்கிறது. அதனால் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டை கழுவி சுத்தம் செய்து விட்டு அதன் பிறகு கோவிலுக்கு சென்று இறை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக செய்யலாம். அக்டோபர் 25ஆம் தேதி காலையிலிருந்தே கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தை வைத்திருப்பவர்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டாம். அதிலும் குறிப்பாக கிரகண நேரத்தின் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் வீட்டிற்குள் உள்ளேயே இருப்பது நல்லது. நல்ல நாள் கிழமை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அக்டோபர் 25ஆம் தேதி மாலை 7 மணிக்கு மேல் கோவிலுக்கு சென்று இறை தரிசனம் செய்யலாம். அக்டோபர் 25 கிரகண நேரத்தின் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் உணவு பண்ணைகளில் எல்லாம் கட்டாயமாக தர்ப்பை புள்ளை கிள்ளி போட வேண்டும். காலை 10 மணிக்கு வீட்டில் சமைத்த சாதம் மிச்சம் இருந்தால் அதில் இந்த தர்ப்பை புள்ளை போட்டுவிடுங்கள். நீங்கள் கர்ப்பிணியாக இருந்தால் தர்ப்பை புள்ளை நீங்கள் கிள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக உங்கள் வீட்டில் உள்ளவர்களை மீதமான சாப்பாட்டை தர்ப்பை புள்ளை கிள்ளி போட சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யாருமே இல்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை, அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களை உதவிக்கு கூப்பிடுங்கள். கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்து தர்ப்பை புள்ளை கிள்ளி போடக்கூடாது. அதே போல தர்ப்பை புள்ளை கிரகண நேரத்தின் போது யாரும் கிள்ளக்கூடாது. அதனால் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சாப்பாட்டில் கிள்ளி போட விட்டு விட வேண்டும். கிரகண நேரத்தின் போது சூரியனின் கதிர்வீச்சு நம் உணவுப் பொருட்களை தாக்காமல் இருக்கத்தான் இந்த தர்ப்ப புள்ளை உணவில் சிரிக்கிறோம். ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரி, இப்போது சொன்ன விஷயங்கள் சரிவர கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.